बैटरीवेल, बीरावेल, बैटरीवेल, बैटरीवेल, बैटरी बैटरी बैटरीवेल। सीएम ऑफ तमिलनाडु, डेप्यूटी सीएम ऑफ तमिलनाडु, एनडीए लीडर्स ऑन डायस, कैंडिडेट्स फॉर द असेंबली पोल्स, कार्यकर्ता, सिस्टर्स एंड ब्रदर्स ऑफ तमिलनाडु, वणक्कम। आई फील हैप्पी टू कम टू वन ऑफ द ओल्डेस्ट सिटीज ऑफ तमिलनाडु, द डिविनिटी ऑफ द अगस्तीश्वरर टेम्पल इज इमेंस। इट ड्रॉज पीपल फ्रॉम ऑल ओवर द वर्ल्ड। दिस इज ए रीजन दैट हैज गिवन ग्रेट्स लाइक तिरुपुर कुमारन, धीरन चिन्नमलय, द ब्रेव पोलन एंड कलिंगा रायर। इंडिया टेक ग्रेट प्राइड इन द कल्चर ऑफ तमिलनाडु। वन ऑफ द हैप्पीएस्ट मोमेंट्स ऑफ माई लाइफ वॉज व्हेन आई गॉट ए चांस टू स्पीक अ फ्यू वर्ड्स इन द ओल्डेस्ट लैंग्वेज इन द वर्ल्ड, तमिल, एट द यूनाइटेड नेशंस। மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள், இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள், இந்த கட்சியினுடைய தொண்டர்கள், தமிழகத்தினுடைய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தினுடைய மிக பழமையான இந்த நகரத்திற்கு வந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சுவாமி அகஸ்தீஸ்வரர் அருளாசி அளவிடற்கரியது. உலகம் முழுவதும் மக்கள் அந்த கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி மிகச்சிறந்த மனிதர்களான திருப்பூர் குமரன், தீரன் சின்னமலை, தளபதி கொள்ளன், காளிங்கராயர் போன்ற மிகச்சிறந்த மனிதர்களை கொடுத்த பூமி. தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தில் இந்தியா பெருமை கொள்கிறது. என்னுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியான தருணமாக ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றுகின்ற போது ஒரு சில தமிழ் வார்த்தைகளை கூறியதை நான் நினைவு கூறுகிறேன். Friends, in a few days from now, Tamil Nadu will vote to elect a new assembly. The NDA family seeks your blessing to serve the people of the state. We seek your vote based on a solid agenda of all-round development. Inspired by the ideals of MGR and Amma Jayalalitha ji, we want to empower the farmers, poor, youngsters and women of Tamil Nadu. We want to boost connectivity and create opportunities here. I am aware that the people of the region are eagerly awaiting a rail link. The central government is positively looking at that demand. We want to promote Tamil culture and language. That is why
we are ensuring technical and medical education is possible in the local language. A vote for NDA is a vote to solve long standing issues. A prime example is the way the decades old demand of the Devendra Kula Vellalar community was solved by our alliance. Nanbargale, innum oru sila naatkalil naam nammudaiya pudhiya sattamandra urippinargalai therndedukkirukkirom. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய இந்த குடும்பம் உங்களுடைய ஆசிர்வாதத்தை வேண்டி நிற்கிறது. தமிழக மக்களுக்கு சேவை செய்வதற்காக நாங்கள் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தை அடிப்படையாக வைத்து உங்களிடம் வாக்குகளை கேட்கிறோம். டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய லட்சியத்தால் உத்வேகப்படுத்தப்பட்டு இங்கிருக்கக்கூடிய விவசாயிகள், பெண்கள், ஏழைகள் மற்றும் இந்த சமுதாயத்தினுடைய அடித்தட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் சேவை செய்வதற்காக அந்த உத்வேகத்தை பெற்றிருக்கிறோம். இந்த பகுதியினுடைய மிகச்சிறந்த இணைப்புகளை மேம்படுத்துவதற்கும் இங்கு சிறந்த வாய்ப்புகளை உருவாக்குவதற்குமாக நாங்கள் உங்கள் முன்னே நிற்கிறோம். இந்த பகுதியினுடைய மக்கள் ஒரு ரயில்வே இணைப்பிற்காக நெடுங்காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். நிச்சயமாக மத்திய அரசாங்கம் அந்த கோரிக்கையை கனிவுடன் பரிசீலிக்கும். நாங்கள் தமிழகத்தினுடைய மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் உறுதி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் தொழில்நுட்ப கல்வி, மருத்துவ கல்வி போன்றவைகளையெல்லாம் தாய்மொழி கல்வியில் பயிற்றுவிக்கதற்காக முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இங்கு நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நெடுங்காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கொடுக்கின்ற வாக்காக பாருங்கள். இன்னொன்றையும் உங்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல விரும்புகிறேன். நீண்ட நாட்களாக தேவேந்திர குல வேளாளர்களுடைய கோரிக்கை என்பது இருந்தது. அதை நிறைவேற்றித் தருவதில் நாங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். NDA has our development agenda. On the other hand, the Congress and DMK have their own dynasty agenda. The speeches of their leaders have nothing positive to offer. They hardly talk about their own vision or work. All they do is demean others and spread lies. These days, Congress and DMK have launched their outdated 2G missile. This 2G missile has one clear target: the women of Tamil Nadu. A few days back, this missile was launched by UPA with a clear order: attack the Nari Shakti of Tamil Nadu. Today, I am in Dharapuram. I am in a land whose proud sons and daughters never compromise on their ideals and fought against injustice. From here, I want to tell Congress and DMK, please control your party leaders. I want to tell the Congress and DMK, the people of Tamil Nadu are noting everything. They will never tolerate insult to the women of the state. Today,
Congress and DMK have insulted the respected mother of Tamil Nadu's Chief Minister. God forbid, if they come to power, they will insult many other women of Tamil Nadu. நண்பர்களே, ஒருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ச்சிக்கான திட்டத்தை உங்கள் முன்பாக வைக்கிறது. இன்னொருபுறம் திமுக காங்கிரஸ் கூட்டணி அவர்களுடைய குடும்ப வாரிசு அரசியல் திட்டத்தை உங்கள் முன்பாக வைத்திருக்கிறது. அந்த கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பேச்சிலே அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டமோ மக்களுக்கு நேர்மறையாக கொடுக்கக்கூடிய செய்திகளோ இல்லை. அவைகள் எல்லாமே அடுத்தவர்களை அவமானப்படுத்துகின்ற அல்லது பொய் கூறுகின்ற செய்திகளாகவே இருந்து வருகின்றது. இப்போது காங்கிரஸ் மற்றும் திமுக புதிதாக ஒரு ஏவுகணையை தாக்குதலை துவங்கியிருக்கிறது. அந்த 2G மிசைல், 2G ஏவுகணை என்பது ஒரே ஒரு நோக்கத்திற்காக ஏவப்பட்டிருக்கிறது. அது தமிழகத்தினுடைய பெண்களை இழிவுபடுத்துவதற்காக ஏவப்பட்ட ஏவுகணையாக இருக்கிறது. சிறிது நாட்களுக்கு முன்பாக ஐக்கிய கூட்டணி அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் அந்த ஏவுகணையினுடைய ஒரே நோக்கமாக நம்முடைய தமிழகத்தினுடைய பெண்கள் சக்தியை இழிவுபடுத்துகின்ற அந்த நோக்கத்தை ஏவுகணையாக வைத்திருக்கிறார்கள். நான் இன்று தாராபுரத்தில் இருக்கிறேன். இந்த தாராபுரத்தினுடைய ஆண்களும் பெண்களும் மகளும் மகனுமான இந்த பகுதியிலே நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய லட்சியத்தை சமரசம் செய்து கொண்டதில்லை. எப்போதும் அநீதிக்கு எதிராகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், போராடி கொண்டிருக்கிறீர்கள். நான் இந்த மேடையிலிருந்து சொல்கிறேன், காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் உங்களுடைய தலைவர்களை கட்டுப்படுத்துங்கள். நான் திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் செல்கிறேன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் பெண்களை இம்மாதிரி இழிவுபடுத்துவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். இன்று காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய தாயாரை இழிவாக பேசியிருக்கிறார்கள். கடவுளே, ஒருவேளை இவர்கள் அரசுக்கு வந்துவிட்டால் தமிழகத்தினுடைய பெண்களுடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். இவர்கள் இன்னும் பெண்களை அவமானப்படுத்துவார்கள், இழிவு செய்வார்கள். Sadly, to insult women is a part of the Congress DMK culture. A few days back, one of the MLA candidate of DMK, Mr. Dindigul Leoni, made horrible remarks on women. DMK had done nothing to stop him. The young crown prince of DMK, who is sidelined many senior DMK leaders, he too made horrible remarks. DMK had done nothing to stop him. Never forget 25th March 1989. 25th March 1989, in the Assembly of Tamil Nadu, how did DMK leaders treat Amma Jayalalitha ji? DMK and Congress will not guarantee women empowerment. In their rule, crime against women are up. Local strongmen disturb peace. Friends, the opposition's anti-women mindset is not restricted to Tamil Nadu. Yesterday, in West Bengal, an elderly lady, Shobha Majumdar, lost her life. A few weeks ago, we all saw with horror
how goons belong to TMC brutally attack her just because her ideology was different. This has been in the news for a long time. But did Congress show any empathy? Did Congress ally DMK condemn? Did DMK's ally the left condemn such behavior? And did their friends TMC, with whom they hold strategy meets in Delhi, show any regret? No, not at all. Pin drop silence among opposition. நண்பர்களே, திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுடைய கலாச்சாரம் என்பதே பெண்களை அவமானப்படுத்துவதில் ஒரு கூறாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது. சிறிது நாட்களுக்கு முன்பாக திமுகவினுடைய திண்டுக்கல் லியோனி அவர்கள் பெண்களை பற்றி மிக அருவருக்கத்தக்க வகையில் ஒரு சில வார்த்தைகளை பேசியிருந்தார். திமுக ஒருபோதும் அவரை தடுக்கவில்லை. திமுகவினுடைய இளவரசர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு மூத்த தலைவர்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு என்று நடுநாயகமாக இருக்கின்ற அவரும் அருவருக்கத்தக்க வகையில் பெண்களை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் திமுக ஒருபோதும் இவர்களை தடுப்பதில்லை. ஒரு நாளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். 1989 மார்ச் 25 நம்முடைய மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்தில் இந்த திமுகவினுடைய தலைவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திமுகவும் காங்கிரசும் ஒருபோதும் பெண்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கப் போவதில்லை. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எப்போதும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவர்களுடைய உள்ளூர் தலைவர்கள் எப்போதும் அமைதிக்கு எதிராகவே இருந்து வந்திருக்கிறார்கள். இங்கு மட்டுமல்ல மேற்கு வங்காளத்திலே இவர்களுடைய நட்பு கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் சில நாட்களுக்கு முன்பாக வயதான ஒரு பெண்மணியை தாக்கியவர் உயிரிழந்திருக்கிறார். சோனா மாலிக் என்கின்ற மூதாட்டி. இதற்கு முன்பாகவும் அவர் தாக்கப்பட்டதையெல்லாம் நாம் ஊடகங்களில் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த திமுக காங்கிரஸ் இவர்களுடைய நட்பு கட்சியான மேற்கு வங்காளத்தில் இருக்கின்ற கட்சிக்கும் பெண்களை மரியாதையாக நடந்து கொள்வதிலும் பெண்களை அவமானப்படுத்துவதிலும் அவர்களும் இவர்களைப் போலவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்களுடைய கூட்டணி, இவர்களுடைய நட்பு என்பது எப்போதும் பெண்களுக்கு எதிரானதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. Friends, we in the NDA are inspired by the thoughts and ideals of the great Andal and Avveyyar. We believe that the progress of society is not complete without empowerment of women. That is why all our schemes are aimed at strengthening our Nari Shakti. The increased toilet coverage under Swachh Bharat Mission has helped women. Thanks to the Ujjwala Yojana, over 32 lakh poor or below poverty line households in Tamil Nadu have been given new connections. Under PM Awas Yojana, nearly 3 lakh houses in rural areas have been completed. About 3.8 lakh houses in cities have been completed. In this scheme, it is encouraged to allot the houses in the name of women. These ensures both dignity and empowerment. Under the maternity benefit, under that program, the Pradhan Mantri Matru Vandana Yojana, over 10 lakh women have benefited
நண்பர்களே, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அங்கமாக இருக்கின்ற அத்தனை பேரும் மிகச்சிறந்த பெண்மணிகளான ஆண்டாள் மற்றும் ஔவையாருடைய லட்சியத்தால் உத்வேகம் பெற்றிருக்கிறோம். இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பது பெண்களுடைய வளர்ச்சி இல்லாமல் இல்லை என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதனால்தான் எங்களுடைய அத்தனை திட்டங்களும் பெண்களுடைய சக்தியை மேம்படுத்துவதாக, அவர்களை வலிமைப்படுத்துவதாக நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். தூய்மை பாரதம் திட்டத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கழிப்பிடங்கள் எல்லாமே பெண்களுக்கு மிக உதவிகரமாக இருந்து வந்திருக்கிறது. அதேபோல புதிதான எரிவாயு இணைப்புகள் தமிழகத்தில் மட்டும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய 32 லட்சம் பெண்களுக்கு உஜ்வாலா யோஜனா என்கின்ற திட்டத்தின் கீழாக அந்த இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அனைவருக்கும் வீடு திட்டம், பிரதம மந்திரியினுடைய ஆவாஸ் யோஜனா என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்தில் கிராமப்புற பகுதிகளில் 3 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புற பகுதிகளில் 3.8 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த வீடுகள் எல்லாம் பெண்கள் பெயரிலே இருக்க வேண்டும் என நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம். இது எதற்காக என்றால், பெண்களுக்கான மரியாதையை, அவர்களுடைய வளர்ச்சியை இது மேம்படுத்தும் என நாங்கள் நம்புகிறோம். அதே போல மகளிருக்கான பேறுகால விடுமுறை அல்லது உதவி திட்டத்தின் வாயிலாக அதற்கு பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா என்று பெயர், அதன் வாயிலாக 10 லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் கீழ் இங்கு உதவி பெற்றிருக்கிறார்கள். Friends, I want to appreciate the people of the Congo region for their spirit of enterprise. People from the part of the state have always created wealth and value for the nation. The people here are known for their business sense. At the same time, they are known for their remarkable compassion. Through last years, the small, medium and big business of this region went out of their way to help others. I am here to assure you all that my government and me personally are committed to doing everything possible to help business and enterprise grow here. நண்பர்களே, இந்த கொங்குநாடு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நான் பாராட்டுகிறேன். எதற்காக தெரியுமா? உங்களுடைய தொழிலை வளர்க்க வேண்டும், அதை துவங்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய உத்வேகத்திற்காக. இந்த பகுதியினுடைய மக்கள், இந்த கொங்கு பகுதியினுடைய மக்கள், இந்த நாட்டிற்கு நீங்கள் செல்வத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாட்டிற்கு நீங்கள் மரியாதையை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே போல உங்களுடைய வியாபார நேர்த்தியை, தொழில் நேர்த்தியை இந்த நாட்டினுடைய மக்கள் அறிவார்கள். ஆனால் அதே சமயம் நீங்கள் அளவிடற்கரிய கருணையும் கொண்டவர்கள். கடந்த வருடம் இங்கு இருக்கக்கூடிய சிறு குறு பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் உங்கள் சக்திக்கு மீறி எப்படி நீங்கள் மக்களுக்கு உதவி செய்தீர்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய அரசாங்கத்திலிருந்தும் நான் தனிப்பட்ட முறையிலேயும் இந்த பகுதியினுடைய தொழில் மற்றும் வியாபார வளர்ச்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்கின்ற உறுதியை உங்கள் முன்பாக வைக்கிறேன். Everybody knows India's gains in the World Bank, ease of doing business rankings. The government of India has brought many reforms in the last year. A PLI production link incentive scheme was introduced last December. The coming of a defense corridor in Tamil Nadu will bring many benefits for the people of this state. I can never forget the joy a month ago when I dedicated to the nation a tank made in Tamil Nadu that will protect our nation, our northern borders. Similarly, Tamil Nadu will also have a toy cluster which will show the way in making top quality toys
for the world. Friends, our key focus area is the MSME sector. This sector is the backbone of our economy. Our government has changed the criteria for MSME. This has made business easier for a lot of people. Rupees 14,000 crore has been sanctioned for 3.6 lakhs MSMEs in the state. Almost 1.5 lakh people related to the MSME sector have benefited from the interest subvention scheme for MSMEs. 8.5 lakh MSME units have got the benefit of the Credit Guarantee Fund Trust. Our government has taken many measures to end harassment by tax officials. நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், எளிதாக தொழில் நடத்தக்கூடிய துவங்கக்கூடிய வாய்ப்புள்ள நாடுகளுடைய பட்டியலில் உலக வங்கியினுடைய தரத்தில் நாம் எவ்வாறு உயர்ந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல கடந்த வருடம் நாம் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். உற்பத்தி சார்ந்த ஊக்குவிக்கின்ற திட்டம் கடந்த டிசம்பரில் எங்களால் அறிமுகம் செய்யப்பட்டது. அதே போல இந்த பகுதியில் இருக்கின்ற டிஃபென்ஸ் காரிடார், ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம் பல்வேறு நன்மைகளை இந்த பகுதிக்கு கொண்டு வரும். அதே போல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். சில தினங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட ராணுவ கவச வாகனத்தை நம்முடைய வட இந்திய எல்லைப் பகுதிகளை பாதுகாப்பதற்காக நான் நாட்டிற்கு அர்ப்பணித்தேன். இங்கு தமிழகத்தில் பொம்மைகள், தரமான பொம்மைகளை உருவாக்கி தயாரித்து தருவதற்கான ஒரு புதிய மையமும் இங்கு உருவாகப் போகிறது. இதன் வாயிலாக உலகத்திற்கு தரம் மிக்க பொம்மைகளை தயாரிக்கக்கூடிய மாநிலமாகவும் நம்மால் மாற முடியும். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான ஒரு தகவல், நம்முடைய சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் நம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பை போன்றவை. நம்முடைய நாட்டிலே இந்த நிறுவனங்களுடைய வரையறையை, டெஃபினேஷன் சொல்லுவோம், அதையே அந்த வரையறையை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கிறோம். இதன் வாயிலாக நிறைய பேர் தொழில் செய்வதற்காக முன் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அதே போல 14,000 கோடி ரூபாய் இங்கு இருக்கக்கூடிய 3.6 லட்சம் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 1.5 லட்சம் மக்கள் இந்த சிறு குறு தொழில் நிறுவன துறையின் வாயிலாக, வட்டி தள்ளுபடி திட்டத்தின் வாயிலாக பயனடைந்திருக்கிறார்கள். 8.5% சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கடன் உதவி திட்டத்தின் கீழாக உதவி பெற்றிருக்கிறார்கள். நாம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். ஏனென்றால் வரி வசூல் அல்லது வரி தொடர்பான பல்வேறு சிக்கல்கள் மக்களையிலிருந்து பாதுகாப்பதற்காக பல்வேறு முக்கியமான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். Friends, the corrupt eyes of the Congress and DMK will never let business grow like they had done in the past. Their local strongmen will be busy in money collection drives. Due to frequent power cuts, industry could never grow. Friends, one very common theme in the Thirukkural is respect for farmers. The Kural says the world must follow the farmers. Farming is the best. It also says farmers are the linchpin of the world, for they support all others who cannot
till the land. The agriculture sector is in need for urgent reform and modernization. NDA's priority is the welfare of the small farmer. Our government has initiated reforms that will free the small farmers from the pressure of middlemen. Measures such as soil health card, Kisan credit card, e-naam schemes are aimed at empowering farmers. In our manifesto, we have promised an annual stipend of ₹6,000 for fishermen and farmers. Nanbargale, Congress matrum Timukavinudaiya oolal kangal நம்முடைய தொழில்களை வருவதை வளர்வதை ஒருபோதும் அனுமதிக்காது. கடந்த காலங்களில் அவர்கள் செய்ததைப் போலவே அவர்களுடைய உள்ளூர் ஆட்கள் பணத்தை அந்த தொழில் நடத்துபவரிடமிருந்து பெறுவதை கட்டாயமாக்கி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதை தொடர்ச்சியாக நடத்துவார்கள். அவர்கள் அரசாங்கத்தில் இருந்தபோது நம்முடைய இந்த பகுதியினுடைய மின்சார விநியோகம் எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியான மின்வெட்டு தொழில்களை எப்போதும் பாதித்தே வந்திருக்கிறது. நண்பர்களே, திருக்குறளினுடைய ஒரு மையமான பொதுவான கருத்து விவசாயிகளுக்கு எப்போதும் மரியாதை கொடுப்பது. குறள் எப்போதும் விவசாயிகளை முன்னிலைப்படுத்தி மரியாதைப்படுத்தியே பேசிக் கொண்டிருக்கிறது. விவசாயம் என்பது மிக மிக சிறந்தது. மேலும் திருக்குறள் சொல்கிறது, விவசாயம் செய்ய முடியாத மற்றவர்களுக்காகவும் விவசாயி என்பவன் இந்த சமுதாயத்திற்காக தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டே இருக்கிறான், கொடுத்து கொண்டே இருக்கிறான். இப்போது நம்முடைய விவசாயத்துறை உடனடியாக நவீனத்திற்கு அல்லது சீர்திருத்தத்திற்கு வேண்டி நின்று கொண்டிருக்கிறது. நம்முடைய கவனம் என்பது, நம்முடைய முக்கியத்துவம் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முக்கியத்துவம் சிறு விவசாயிகளை நோக்கியே இருக்கிறது. நாம் விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக, சிறு விவசாயிகளை இடைத்தரகர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். மண் வள அட்டை, விவசாயிகளுக்கான கடனுதவி திட்டம், விவசாய பொருட்களை விற்பதற்கான ஈனாம் என்று சொல்கின்ற திட்டம் எல்லாம் விவசாயிகளுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வருடத்திற்கு 6,000 ரூபாய் விவசாயிகளுக்காக கொடுப்போம், மீனவர்களுக்காக கொடுப்போம் என்று அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். The agriculture sector is facing water shortage problems, and for that the NDA government has begun many efforts for water conservation. Guided by the mantra of per drop more crop, we are helping farmers transform their cultivation methods. Old irrigation structures are being repaired. New ones are also being built. The government of India has launched the Jal Jeevan Mission. The aim is to provide water to all households. Since the mission began, almost 16 lakh rural households in Tamil Nadu have got access to tap water connection. From the farmland to your homes, every possible effort will be made to ensure adequate water. நம்முடைய விவசாயத்துறை நீர் பற்றாக்குறை பிரச்சினை சந்தித்தே வந்து கொண்டிருக்கிறது. அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் இந்த நீர் ஆதாரங்களுக்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறோம். எங்களுடைய மந்திரமாக ஒரு சொட்டு நீர் என்பது அதிகமான விளைச்சல் தரக்கூடியதாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த விவசாயிகளுக்கெல்லாம் அவர்களுடைய பாசன முறையை மாற்றுவதற்கான பயிற்சியையும் இதனுடன் சேர்த்தே நாங்கள் வழங்குகிறோம். நம்முடைய பழைய பாசன வாய்க்கால்கள், பழைய பாசன முறைகளில் இருப்பவையெல்லாம் இன்று தூர்வாரப்பட்டு செப்பனிடப்படுகிறது. புதிய நீர்ப்பாசனங்கள், அதற்கான வழிகள், வரத்துக்கள் புதிதாக கட்டப்பட்டு வருகிறது. நம்முடைய இந்திய அரசாங்கத்தினுடைய உயிர்நீர் திட்டத்தின் வாயிலாக அத்தனை வீடுகளுக்கும் இணைப்பை, குடிநீர் இணைப்பை தருவதற்காக உறுதி பூண்டிருக்கிறோம். அந்த திட்டம் துவங்கியதற்கு பின்பாக தமிழகத்தில் மட்டும் 16 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவசாய நிலங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய வீடுகளுக்கும் நீர் பற்றாக்குறை என்பது இல்லாமல் இருப்பதற்காக நாங்கள் அந்த நீர் பற்றாக்குறையை நீக்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்.
Friends, I would urge you all to read the BJP manifesto in detail. Together, we will serve you and we will serve you all and fulfill your dreams. We guarantee a better future for your children. Thank you. Thank you for coming to bless us in such a large numbers. Vanakkam. நண்பர்களே, உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை விவரமாக படியுங்கள், கவனமாக படியுங்கள். இந்த மாநிலத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நாங்கள் அதை வடிவமைத்திருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்த குடும்பமாக தேசிய ஜனநாயக கூட்டணி உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு சேவை செய்வதற்காக நாங்கள் ஒருங்கிணைந்திருக்கிறோம். நாங்கள் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளுடைய பிரகாசமான எதிர்காலத்திற்கு உறுதி கூறுகிறோம். நீங்கள் இத்தனை அதிக அளவு எண்ணிக்கையில் வந்து எங்களை எல்லாம் ஆசீர்வாதம் செய்ததற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.